வணக்கம். சாதி என்பதன் பொருள் மற்றும் அதன் குணாதிசயங்கள் பற்றிய எனது யூடியூபினை ஃபீச்சர்ஸ் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் என்ற தலைப்பின் கீழ் யூடியூப் வீடியோவாக வெளியிட்டிருக்கின்றேன். அதன் நீட்சி பகுதியாக சாதியின் தோற்றம், அதாவது தியரிஸ் ஆஃப் த ஆரிஜின் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் என்ற தலைப்பு குறித்து விளக்குவதே இவ்வலைவொளியின் நோக்கமாகும். சாதியின் சரியான தோற்றம் என்பதை எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் இது பல நூற்றாண்டுகளாக நிலவும் நிகழ்வாகும். இருப்பினும் பல சிந்தனையாளர்கள் சாதி அமைப்பானது இவ்வாறாக தோன்றியிருக்கக்கூடும் என்று அவரவர் பார்வையில் பல்வேறு கோட்பாடுகளாக உருவாக்கியிருக்கின்றனர். அவற்றுள் சில முக்கிய கோட்பாடுகளை சொல்வதாக இருந்தால், ட்ரெடிஷ்னல் தியரி என்ற மரபு கோட்பாடு, ஆக்குபேஷனல் தியரி என்ற தொழில் கோட்பாடு, ரேசியல் தியரி என்ற இனக்கோட்பாடு, பொலிட்டிக்கல் தியரி என்ற அரசியல் கோட்பாடு, எவல்யூஷனரி தியரி என்ற பரிணாம கோட்பாடு என்ற ஐந்து கோட்பாடுகளை சொல்லலாம். இனி இந்த ஐந்து கோட்பாடுகளை தனித்தனியே மிக சுருக்கமாக பார்ப்போம். ட்ரெடிஷ்னல் தியரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் என்ற மரபு கோட்பாட்டினை சொல்வதாக இருந்தால், பண்டைய இந்தியாவின் இலக்கியங்களே இந்த கோட்பாட்டின் மூலாதாரமாகும். இந்த கோட்பாட்டின்படி சாதி என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல, மாறாக இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது. ஆகவே சாதி அமைப்பின் தோற்றம் தெய்வீகமானது. இக்கோட்பாட்டினை ஆதரிப்பவர்கள் சாதி அமைப்பு என்பது வர்ணா அமைப்பின் நீட்சி என்று கூறப்பட்டுள்ளது. இக்கோட்பாட்டின்படி நான்கு வர்ணங்களாகிய பிராமண, சத்திரிய, வைசிய மற்றும் சூத்திர வர்ணங்கள் படைப்புக் கடவுளாகிய பிரம்மாவின் வாய், புஜம், தொடை மற்றும் பாதங்களில் இருந்து தோன்றியவர்கள் ஆவார்கள் என்றும், அதன்படி இந்த சாதிகளுக்கு மரபு வழி பலவித அலுவல்கள் தரப்பட்டன. அதாவது பிராமணர்கள் வேதங்களை படிக்கவும் கற்றுத்தரவும், சத்திரியர்கள் நாட்டின் உயிர்களையும் உடைமைகளை பாதுகாக்கவும், வைசியர்கள் வர்த்தகம் மூலமாக சமூக பொருளாதார நிலையை கவனித்து பாதுகாப்பதும், சூத்திரர்கள் மற்ற மூன்று வர்ணங்களுக்கு பணிபுரிவதும் அலுவல்களாக கூறப்பட்டுள்ளது. காலப்போக்கில் நான்கு வர்ணங்களுக்கிடையே திருமணம் நடைபெற்றதன் காரணமாக பல்வேறு சாதிகளாக பின்னர் உருவாயின என்று இக்கோட்பாடு விளக்குகிறது. இக்கோட்பாடு நம்புவதற்குரியதாக இல்லை என்றாலும், நடைமுறைகளில் அதன் முக்கியத்துவத்தை இக்கோட்பாடு விளக்குகிறது என பேராசிரியர் மஜும்தார் கருத்து தெரிவிக்கின்றார். மேலும் இக்கோட்பாடு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டுள்ளது, எனவே இதற்கு அறிவியல் விளக்கம் கிடையாது. சாதி அமைப்பின் தோற்றம் குறித்த கோட்பாடுகளில் மற்றொரு கோட்பாடு என்று சொல்வதாக இருந்தால் தொழில் கோட்பாட்டினை சொல்லலாம். இந்த தொழில் கோட்பாட்டை ஆதரிக்கின்றவர்களில் நெஸ்ஃபீல்டு என்பவர் முக்கிய அறிஞர் ஆவார். நெஸ்ஃபீல்டின் கருத்துப்படி சாதி என்பது ஒருவர் செய்யும் தொழிலின் அடிப்படையில் உருவானது என்கிறார். நெஸ்ஃபீல்டின் கூற்றுப்படி என்னென்ன வேறுபட்ட வித்தியாசமான தொழில்கள் இருக்கின்றதோ அதேபோல் சாதியும் வேறுபடுகிறது என்பதை, நபர்கள் செய்யும் தொழில்கள் தெளிவுபடுத்துகிறது என்பதை நாம் நடைமுறையில் நன்கு காண முடியும் என்கிறார் நெஸ்ஃபீல்டு. உதாரணமாக தச்சன், கொல்லன், குயவன், வண்ணார், பொற்கொல்லர், வேடன், மருத்துவர் போன்ற சாதிகள் அவர்களின் தொழில்களை தெளிவாக குறிக்கும் பெயர்களை கொண்டிருப்பதை உதாரணமாக கொள்ளலாம். எனவேதான் நெஸ்ஃபீல்டு கூற்றுப்படி ஒருவன் செய்கின்ற செயல்பாடு மட்டுமே சாதி அமைப்பின் தோற்றத்திற்கு காரணம் என்று இக்கோட்பாட்டின் மூலம் விளக்கமளிக்கின்றார். சாதி அமைப்பின் தோற்றம் குறித்த அடுத்த கோட்பாடான அரசியல் கோட்பாட்டினை பார்ப்போம்.
இக்கோட்பாட்டின்படி சாதி முறையினை பிராமணர்கள் தங்களை சமூக அளவில் உயர்த்தி கொள்ள ஒரு தந்திரமான வழிமுறையாக பிராமணர்கள் ஜாதி அமைப்பை உருவாக்கினர் என்று இக்கோட்பாடு கூறுகின்றது. டாக்டர் குரே என்ற அறிஞரின் கூற்றுப்படி சாதி என்பது இந்திய ஆரிய பண்பாட்டில் விளைந்த பிராமண குழந்தையாகும் என்கிறார். முதலில் இது கங்கை சமவெளியில் தாளாட்டப்பட்டு பிராமணர்களால் மற்ற பகுதிகளுக்கு பரப்பப்பட்டது என்று குரே கூறுகின்றார். பிராமணர்கள் ஆன்மீக ரீதியாக மதக்குருக்களாக உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு மன்னர்கள் அல்லது ஆட்சியாளர்கள் மூலம் பல சலுகைகளை அனுபவித்து கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து பல சட்டத்திட்டங்களையும் ஏற்படுத்தி கொண்டனர். ஆக அரசியல் ரீதியாக பிராமணர்களுக்கு அதிக முக்கியத்துவம் என்ற நிலை ஏற்பட்டது. ஆக இக்கோட்பாட்டின்படி சாதி அமைப்பு பிராமணர்கள் உயர்நிலையை தக்க வைத்து கொள்ள உருவாக்கப்பட்டது என இக்கோட்பாடு விளக்குகிறது. அடுத்ததாக ஜாதி அமைப்பின் தோற்றம் குறித்த ரேசியல் தியரி என்ற இனக்கோட்பாட்டினை பார்ப்போம். ரேசியல் தியரி என்ற இனக்கோட்பாட்டினை ஆதரிப்பவர்களில் மிக முக்கியமானவர்கள் சர் ஹெர்பர்ட் ரிஸ்லி, குரே மற்றும் மஜும்தார் ஆவார்கள். இவர்களுடைய கருத்துப்படி ஆரியர் என்பவர்கள் ஆரியர் அல்லாதவர்களான அதாவது திராவிடர்களிடமிருந்து இனரீதியாக நிறம், மொழி, மத பழக்க வழக்கங்கள் போன்ற பல்வேறு பண்புகளில் வேறுபட்டு காணப்பட்டனர். எனவே இன வேறுபாட்டின் அடிப்படையில்தான் சாதி உருவாயிருக்கக்கூடும் என்பது ரிஸ்லி, குரே மற்றும் மஜும்தாருடைய கருத்தாகும். மேலும் சர் ஹெர்பர்ட் ரிஸ்லி கூறும்பொழுது ஆரியர் என்ற இனத்தவர்கள் மத்திய கிழக்கு நாடான பெர்சியா போன்ற நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்த பிறகுதான் சாதி அமைப்பு உருவாயிற்று என்கிறார். அதாவது ஆரியர்கள் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வந்து நான் ஆரியன்ஸ் என்ற திராவிடர்களை போரிட்டு தோற்கடித்து ஆரியர்கள் வென்றதன் காரணமாக ஆரிய இனத்தவர் திராவிட இன மக்களை தாழ்ந்த நிலையில் அடிமைகளாக ஆரியர் செய்த சூழ்ச்சியே இச்சாதி முறை தோன்றுவதற்கு காரணம் என்று இனக்கோட்பாடு கூறுகின்றது. இனி ஜாதியின் தோற்றம் குறித்த பரிணாம கோட்பாட்டை பார்ப்போம். இக்கோட்பாட்டின்படி ஜாதி திடீரென்று தோன்றவில்லை. மாறாக சமூக பரிணாமத்தின் விளைவாகவே ஜாதி தோன்றிற்று என்ற கருத்தினை பல்வேறு அறிஞர்கள் தெரிவித்துள்ளார்கள். இக்கோட்பாட்டு வல்லுநர்களுடைய கருத்துப்படி பல்வேறு காரணிகள் சாதி அமைப்பு உருவாக காரணமாக இருக்கின்றன. அவை தொழிலின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட வகுப்புகள், மத சடங்குகள், உணவு கட்டுப்பாடு, திருமண கட்டுப்பாடுகள், பிறப்பிலே உயர்வு தாழ்வு எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற கர்மா கோட்பாடு, நிறவேற்றுமையில் ஏற்பட்ட பாகுபாடுகள், பொருளாதார வேறுபாடுகள், பூகோள அமைப்பினால் மற்ற நாட்டினரோடு தொடர்பில்லாத சூழ்நிலை, பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் ஆகியவை சாதியின் பரிணாம வளர்ச்சிக்கு உதவிய முக்கிய காரணிகளாகும் என்று பரிணாம கோட்பாடு கூறுகின்றது. மேற்கூறிய கோட்பாடுகள் அனைத்தும் சாதியின் தோற்றத்தை பற்றி ஓரளவே விளக்கம் தருகின்றன. இந்தியாவில் காணப்படும் இச்சாதி முறை பல்வேறு கூறுகளை கொண்ட ஒரு சிக்கலான சமூக நிறுவனமாகும். இதற்கு அறிவியல் பூர்வமான அலசி ஆராயப்பட்ட விளக்கங்கள் இல்லை. ஆராய்ச்சி மூலம் அதன் தோற்றத்தை அறிவதை விட அனுபவத்தில் பெரும்பாலான நவீன சமூகவியல் வல்லுநர்கள் இந்தியாவில் சாதி அமைப்பு செய்யும் தொழிலின் அடிப்படையிலே தோன்றியிருக்கக்கூடும் என்று கருத்து தெரிவிக்கின்றார்கள். இந்த வலைஒளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யவும்.